Hi, hello dears, welcome to our channel Vashnikum. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நாளைக்கு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் நடக்கக்கூடிய ஆளுக்கா தரிசனத்தோடைய வரலாறை தான் பார்க்க போறோம். அதாவது ஆளுக்கா தரிசனம்ங்கிறது நம்ம சிவபெருமானவர்கள் ஆனந்த தாண்டவமாடிய நாள் தான், பதஞ்சலி முனிவன் காட்சி கொடுத்த நாள் தான் நம்ம ஆளுக்கா தரிசனமாக கொண்டாடப்படுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆளுக்கா தரிசனம் வந்து பதஞ்சலி முனிவர்களுக்கு காட்சி அளித்த இந்த திருநாள் தான் ஆளுக்கா தரிசனமாக நம்ம ஓகே. இப்போ வந்து பதஞ்சலி முனிவர் யாருன்னு பார்க்கலாம். பதஞ்சலி முனிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆதிசேஷனுடைய மறு பிறவி தாங்க நம்மளுடைய பதஞ்சலி முனிவர். இவங்க வந்து சிவனுடைய ஆனந்த தாண்டவத்தை கண்டுகளிக்க பூலோகம் மாயப்பிறவி எடுத்த தவம் இருந்து அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டு கழித்து மகிழ்ந்து, அவங்க கண்டு கழித்தது மட்டும் இல்லாமல் மானிட பிறவியான அனைவரும் கண்டு கழிக்க வேண்டும் என்று இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆளுக்கா தரிசனம் நடைபெறும். இந்த ஆளுக்கா தரிசனத்தின் பற்றி வரலாறு இப்போ பார்க்கலாம். மகாவிஷ்ணு அவர்கள் ஒரு டைம் வந்து பால்கடலில் பள்ளி கொண்டுட்ருக்கக்குள்ள ஆதிசேஷன் அவர்களுக்கு அந்த மகாவிஷ்ணு அவங்க கொஞ்சம் கனத்தை மாதிரி தெரிஞ்சிருக்கு. மகாவிஷ்ணு அவர்கள் சிவபெருமான் ஆனந்த தாண்டவத்தை நான் கண்ணால் கண்டேன், அதுவே உனக்கு அந்த மாதிரி தெரிந்துவிட்டது என்று மகாவிஷ்ணு ஆதிசேஷனிடம் கூறினார். நீங்கள் கண்டுகளித்த அதே தரிசனத்தை நானும் கண்டுகளிக்க வேண்டும் பிரபுவே, அனுமதி தாருங்கள் என்று ஆதிசேஷன் அவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட கேட்டுக்கிட்டாங்க. அப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சில காலம் வந்து பூலோகத்தில் போய் தவம் இருந்தால் தான் அந்த சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை உன்னால் கண்டு கழிக்க முடியும் என்று மகாவிஷ்ணு அவர்கள் ஆதிசேஷன் கிட்ட சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா ஆதிசேஷன், நான் வந்து எப்படி உங்களை விட்டு பிரியது, உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு ஆதிசேஷன் சொல்லும் பொழுது, அதுக்கு வந்து சிவபெருமான் நோக்கி தவம் இருக்கிறதுக்காக நான் உனக்கு மாய உடல் ஒன்றை தருகிறேன், அதை வைத்து நீ சில காலம் வந்து தவம் இருந்து அந்த ஆனந்த தாண்டவத்தை கண்டுகளித்து மீண்டும் என்னை வந்து செயல்வாயாக என்று வரம் கொடுத்து பூலோகத்தில் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி பூலோகத்துக்கு போகும்பொழுது அவங்க வந்து பாதி வந்து மனித ரூபமாகவும் மீதி பாதி வந்து ஆதிசேஷனாகவும் வந்து பிறந்து பூலோகத்தில் வந்து தவம் இருக்கிறாங்க. அப்படி தவம் இருக்கிற பொழுது அந்த தவத்தை மெச்சிய சிவபெருமான் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்முன் தோன்றி கேட்குறாங்க ஈசன். அப்போ வந்து ஈசனை காண கண் கோடி வேண்டும் என்று ஆதிசேஷன் வணங்கிவிட்டு, அதாவது பதஞ்சலி முனிவர் வணங்கிவிட்டு, நாங்கள் இந்த மாதிரி ஆனந்த தாண்டவத்தை காண வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது, அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேண்டிய வரத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு திருவாரூர் இந்த மாதிரி ஒரு 4-5 ஊர்களை சொல்லி, அந்த ஊர்லலாம் அந்தந்த தாண்டவம் நடக்கும், அதெல்லாம் நீங்கள் தரிசிச்சுட்டு வாங்க, கடைசியாக தான் சிதம்பரத்தில் வந்து இந்த ஆனந்த தாண்டவத்தை தரிசிக்கும் நாள் தான் ஆளுக்கா தரிசனம். அப்படி வந்து சிதம்பரத்தில் தரிசித்து பதஞ்சலி முனிவர் அங்கே வந்து அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு சமாதி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. பதஞ்சலி முனிவர் வந்து நிறைய ஒரு நூல்கள் இயற்றியதாக சொல்லப்படுகிறது. நம்ம நந்தி தேவன் தான் பதஞ்சலி முனிவருடைய குருவாகவும் சீடர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்படி சீடர்களாகியவர்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது பதஞ்சலி முனிவர் வந்து ஆதிசேஷனுடைய ரூபங்கிறதால அவருடைய மூச்சு காற்று ரொம்ப வெப்பமாக இருக்கும், விஷக்காற்று. அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரக்கால் மண்டபத்தில் திரைக்கின் அந்தாண்டிருந்து சீடர்களுக்கு உபதேசித்தாங்க. அப்படி சீடர்கள் வந்து நம்மளுடைய பதஞ்சலி முனிவர் குரு ஆகிய அவங்களுக்கு நம்மளுடைய வாய்ஸ் மட்டும்தானே கேட்குறோம், நம்ம முகத்தை பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரையை விளக்கும் பொழுது அவருடைய அந்த விஷக்காற்று வந்து சீடர்கள் மேல்பட்டு அனைத்து சீடர்களும் கருகிவிட்டார்கள். அதில் ஒரு சீடர் மட்டும்தான் வந்து பொறுமை இழக்காமல் இருந்த காரணத்தால் அவர்களுடைய சீடராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். வேண்டுகிட்டு
கொண்டதுக்கு இணங்க வருடா வருடம் இந்த திருவாதிரை நட்சத்திர திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் சிதம்பரத்தில் அனைவரும் கண்டு கழியுங்கள், சிவனுடைய ஆசி பெறுங்கள். ஓகே டியர்ஸ், இது வரைக்கும் அஸ்வினி ஹோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆருத்ரா தரிசனம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய சிவன் கோவில்லையும் நடக்குங்க. பெற்ற சிவாலயங்கள் அனைத்து சிவாலயங்கள்லேயும் இந்த ஆருத்ரா தரிசனம் நடக்கும். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க சிவாலயங்களை கண்டு தரிசிங்க.